முடிச்சோடனே அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம், வா நான் வந்து டிவியில் தெரிய போகிறேன் அப்படின்னு அவங்க வந்து அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யார் இந்த வா லேடி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ உங்கள் பேர் ரசீட்டா. ரசீட்டா, ரொம்ப வித்தியாசமான பேர். சரி சொல்லுங்க ரசீட்டா, இந்த நடன கலை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? என்ன பார்த்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் டிவியில் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்களா, என்னம்மா லுக் கொடுக்குறேன், அடுத்த ஹீரோயின் இவங்க தான் அடுத்த படத்தில். ஐயோ, சின்ன மற்றவங்க டான்ஸ் ஆடிங்க, மற்ற அக்காக்கள் ஆடிங்க, பார்த்துருக்கீங்க அதே தான், அதே தான் பார்த்தீங்களா. இப்படிதான் நான் உண்மையை சொல்ல வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த பிள்ளைகளெல்லாம். சரி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பரதநாட்டியத்தை ஒரு வரியில சொல்லுங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? லாங்குவேஜ் இல்லாம ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஷன் பாவம் மூலமா, எங்களோட மூவ்மெண்ட்ஸ் உடலாசை மூலமா எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகே சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான டாஸ்க் ஒன்று வச்சிருக்கேன். என்னன்னா வந்து இப்போ நீங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சரியா, உங்களுக்கு அதுக்கு நடுவில் செம்ம பசி பசிக்குது, பசியா பசி, ஆனால் உங்க அம்மா வந்து உங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த டான்ஸ் ஆடும் போதே அம்மா எனக்கு பசிக்குது, அம்மா பிச்சை போடல, அம்மா பசிக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்க காட்டணும் உங்க அம்மாவுக்கு. எப்படி பண்ணுவீங்க? டான்ஸ் மூலம் பண்ணி கடுங்க வாங்கலாம் சும்மா இல்லை பரவாயில்ல, நாங்கள் காமெடிக்காக தான் கேட்க வந்துருக்கோம். நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கீங்கல்ல, நான் வச்சு செய்கிறோம். அம்மா பசிக்குது ஏதாவது ஆடிட்டே இருக்கும்போது ஏதாவது மூமெண்ட்ஸ் கிட்ட எங்க கை எடுத்து அம்மாவுக்கு தெரியணும் உங்களுக்கு பசிக்குது. இதுதான் வயிறு வயிறுன்ற மாதிரி இருக்கு. எனிவே சூப்பர், இப்படி பசிக்குதுன்னு சொன்னீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சாப்பாடு கொடுக்க மாட்டான். ஓகேவா? ஓகே சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டிய சாரிகளை வந்து ஒரு கண்டெஸ்டண்ட்டாக இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காம்படிஷனில் இதன் ஐ மீன் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. வின் பண்ணுறேன் இல்லை, பட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, இன்கேஸ் வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, இந்த ஒரு கிலோ தங்கம் கிரீடத்தை வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு என்ன செய்யறதா உங்களோட பிளான்? சத்தியமாக ஒரு பிளானுமே இல்லை எனக்கு. இன்றைக்கு வடிவாக செய்து முடிக்கணும் அதுதான் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம செய்யறது வந்து பக்காவாக பண்ணுறோம் அப்படின்றதுதான். சூப்பர். உண்மையிலேயே வந்து நீங்கள் சிரிச்சுட்டு ரொம்ப அழகாக பேசிட்டு இருந்தீங்க. உண்மையிலேயே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக வரும் அப்படின்னு வந்து நாங்கள் வாழ்த்துறோம். வணக்கம். வணக்கம். எத்தனை வருடமா நீங்கள் அந்த பரதநாட்டியத்தை பயந்து வருகின்றீர்கள்? மூன்று வருஷமா. மூன்று வருடமா. சரி, பரதநாட்டியத்தை பொறுத்தவரையில் அது உங்களுக்கு ஒரு எப்படி அதை நீங்க ஃபீல் பண்ற, நீங்க படிக்கிற நேரம் பியூட்டிஃபுல் ஆர்ட், யாருடைய உந்துதலின் மூலம் இந்த இந்த கலையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? நீங்களா விரும்பி இதை பற்றி அறிஞ்சு நீங்க உள்ளுக்குள்ள வந்தீங்களா, இல்லாட்டி வந்து உங்களுடைய அம்மா அப்பா சொல்லி நீங்க இந்த கலையை தேர்ந்தெடுத்தீங்களா? அம்மா அப்பாக்கும் பரதநாட்டியம் என்றால் ரொம்ப பிடிக்கும். என்னோட அக்கா செய்கிறவ சின்ன பார்த்து பார்த்து அது ஒரு இன்ஸ்பைரேஷன் மாதிரி வந்து அண்ட் மத்தாக்கள் ஆடுறதையும் பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி, இது வந்து நாடுகள் ரீதியாக நடத்தப்படுகின்ற முதலாவது சுற்று, அதாவது வந்து உங்கள் விருப்ப சுற்று. இந்த சுற்றில் நீங்கள் எந்த உருப்படியை தெரிவு செய்திருக்கின்றீர்கள்? லோட் சிவாட சப்தம் என்று ராகம் ராகமாலிகா தாளம் மிஸ்ரிச்சாப். சரி, நீங்கள் வந்து எதுக்காக இந்த பர்டிகுலரான பீஸ் தான் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சூஸ் பண்ணீங்க? எந்த குருவுக்கு இது ரொம்ப பிடிச்சது, ஸோ அவங்க எனக்கு டீச் பண்ணினாங்க. ஆனால் இதை நீங்கள் படித்து கொண்டு வரும்போது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அதாவது குருவின் ஆசையே எனது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த மேடையை அவர் தெரிவு செய்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ரோசிதா.
ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. சரி, ஜட்ஜஸ் டே கேட்டுக்கலாம். ரோசிட்ரா, வாழ்த்துக்கள். நீங்கள் ஆர்வத்தோடு இந்த நடன நிகழ்வுக்கு கலந்து கொண்டதற்கு. சப்தம் முதல் முதல் பாவம் தோன்ற ஒரு உருப்படியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அதை உங்களுக்கு முடிந்த அளவில் நீங்கள் உங்கள் படித்த காலம் மூன்று வருடங்களில் இது செய்வது மிகவும் கஷ்டமான விடயம் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதை துணிச்சலாக செய்ய முற்பட்டிருக்கிறீர்கள். இதில் வந்து உங்களுடைய நடனம் நன்றாக இருந்தது. இன்னும் சில இடங்களில் நீங்கள் பாவத்தை கொஞ்சம் கூட்டினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய அபிப்பிராயம். மேடையும் கொஞ்சம் நீங்கள் பாவிக்க கொஞ்சம் மூவ் பண்ணி செய்தீங்களென்னு சொன்னால், மிஸ்டர் நடையதில் எடுக்கல கொஞ்சம் மூவ் பண்ணி செய்தீங்களென்னு சொன்னால் இன்னும் நன்றாக இருக்கும். குறிப்பாக பாவத்தை கொஞ்சம் நீங்கள் இதில் வந்து கூட்ட வேண்டும். அற்புதம், உதாரணத்துக்கு ஒரு அற்புதம் அண்டிகில் அது கொஞ்சம் இன்னும் கூட வெளிப்பட்டால்தான் பார்வையாளர், தூர உள்ள பார்வையாளர்களுக்கு அது போய் சேரும். வாழ்த்துக்கள். முதல்ல நீங்கள் சப்தம் சூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போது கூடுதலாக ஒரு மார்க்கம் செய்யக்கே சப்தம் தேர்ந்தெடுக்காயினும். ஸோ அதனால் வாழ்த்துக்கள். நீங்கள் மூன்று வருஷத்தில் இவ்வளோ செய்ததே பெரிய விஷயம், அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன எனக்கு மிஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னா, நோம்பலாக சப்தத்தில் ஸ்டார்டில் சஞ்சாரி பாவம் கூடுதலாக வரும். அது நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் செலவில் ரெண்டு கை மூன்று நேரடியாக கையை காட்டிட்டு அதுக்கப்புறம் சஞ்சாரி பாவம் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு, அது எனக்கு அப்படி இருந்தது, மிஸ் ஆன மாதிரி. மற்றபடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். வாழ்த்துக்கள்.
எங்க நாட்டிய தாரகையோட ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து செம்மே நம்ம கிட்ட வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை நம்ம எப்படியெல்லாம் கலாய்க்கலாமோ அப்படியெல்லாம் கலாய்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து இங்க வந்தோடனே அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளோ மேக்கப் போட்டு வந்திருக்காங்க, என்னாலே அடையாளம் காண முடியல. ஸோ உங்களால் அடையாளம் காண முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யாரு நம்ம ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாணிஜா வெல்கம். ஏமா இவ்வளோ கோவம் உங்களுக்கு மேல? அவங்க மேல பாசம் பாருங்க, எவ்வளோ பிரிட்டியா எவ்வளோ அழகா இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல அவங்க சும்மாவே ரொம்ப அழகா அப்படின்ட்டு, அப்படிதான் சொல்லுவேன். அப்ப அந்த ரொம்ப மேக்கப் அப்படி சொன்னேன்னா இல்ல அவங்களுக்கு தெரியும், நான் அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டேன். நான் நல்ல குடும்பத்து போனேன். ஓகேவா? ஓகே ஓகே, நீங்களும் மடிவா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கொடுத்த காசுக்கு வந்து அவங்க சரியா சொல்லியிருக்காங்க. சரி, இனிமே நாட்டிய தாரைகள் ஒரு ஹோஸ்ட், அதுவும் நீங்கள் ஒன் ஆஃப் த மெயின் ஹோஸ்ட்டாக இருக்கிறதுல உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது? நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க்குன்றா நாங்கள் ஒன்றுமே பண்ணல, நல்லா ஃபுல்லாக தூக்கிட்டு வந்து இன்னைக்கு காலையில் ஷோக்கு வந்திருக்கா? இல்லை இல்லை, ஆக்சுவலி பொய் சொல்ல விரும்பலை, உண்மையாக சொல்லணும்னா ஆக்சுவலி நேட்டே வந்து நாங்கள் இங்கே எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அது பாய் தலகணியெல்லாம் உங்கள்கிட்ட தான் அப்போ அப்படியெல்லாம் வந்து டாரா போடையில, ஆனால் இல்லை வந்து பார்த்து நாங்கள் எப்படி இருக்கின்ற எல்லாம் அப்படியே அந்த சீலிங் எல்லாம் சரியா இருக்கா அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது எல்லாம் ஃபினிஷ் ஆகிருக்கும் போது ரொம்ப அழகா இருக்குது. ஸோ எக்ஸைட்களை விடவே அழகா இருக்கு. டெஃபினெட்லி சூப்பர். ஸோ என்ன மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? பயமா இருக்கா, நர்வஸா இருக்கா? ஆக்சுவலி நர்வஸ் வரையும் எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஏனென்றால் வேற வேற இடங்கள் அடுத்தவங்க எலிமினேட் ஆகுறது பார்க்கறதுக்கு அவ்வளோ அதுதான் ரொம்ப சேடாக இருக்கு. பட் கணக்கு பேர் வந்திருக்காங்க, ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்கு பார்க்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அவங்க என்ன மாலை போட்டிருக்காங்க, என்ன தோடு போட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. கலர் கலராக க்வெஸ்சன் போட்டிருக்காங்க. ஸோ சரி, உங்களுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு கோ ஹோஸ்ட் அப்படின்னு இருக்க போகிறாங்களா, அவரை பற்றி நான் பேச வேண்டாம், எனக்கு அது வாயில் வரதில்லை, அது வேற விஷயம். ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கஷ்ட காலம் தான் என்ன செய்கிறது, அவரை தான் கொடுத்துருக்காங்க? இல்லை ஆக்சுவலி அவருக்கு வந்து பார்க்க மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காரு கெவிட்டா ப்ளஸ். ஸோ ஆனால் பொண்ணு தான் கொடுக்குறாங்கல்ல, கடைசியில் ஏதாச்சும் ஒரு அட்வர்ட் போடுற பிளான் இருக்குது, பார்ப்போம். ஸோ இந்த நாட்டிய தாரகை ஷோக்கும் இந்த வரப்புற ஹோஸ்டுக்கும் எந்தவித சம்மந்தமே இல்லை. நாட்டிய தாரைகளுக்கு நடுவில் இவர் ஏன் வந்தார் அப்படின்னு எனக்கும் டவுட்டாக இருக்கும், உங்களுக்கும் டவுட்டாக இருக்கும். நான் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் ஸோ யார் இந்த ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம் முகுந்தன். வணக்கம். வணக்கம். வணக்கம் முகுந்தன். இன்னைக்கு நாட்டிய தாரகை ஷோ தானே? அப்படிதான் சொல்றாங்க. அப்படியா? இல்ல இல்ல பரவாயில்ல, நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன், நீங்க ஷல்வார் எடுத்துட்டு வந்தீங்க இன்னைக்கு? ஷல்வார்? ஓகே, சொன்னதுனால அடிக்கடி இந்த டிவியில் வார நேரம், ரெக்கார்டிங் வார நேரம் கண்ணாடி போட்டுவாங்க, இப்படிலாம் வந்து பேசுனீங்கன்னா எனக்கு பதிலாக நீங்கள் கண்ணாடி போட்டுட்டீங்க இல்லையா? ஆமாம். சரி சொல்லுங்க முகல், நீங்கள் இந்த ஷோக்கு என்ன மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, ரூம் போட்டெல்லாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன், எப்படி? அதாவது வந்து நான் 16 வருஷங்கள் இந்த நாட்டியத்தில் பயணி, இப்போ 17வது வருஷத்தில் வந்து நாங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். உங்கள் பேர் தான் தில்லானா திவ்யநாதனா? உங்கள் பேர் தான் தேவி பிரியாவா? உங்களை மாதிரி ஒரு திறமையான மாஸ்டருக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு திறமையான சிஷ்யக்காக தான் நானும் காத்துட்டு இருந்தேன். தெரியாம கேட்டுட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. இல்ல நீங்க போங்க, சொல்ல விடுங்க. மிகப்பெரிய ஒரு நாட்டிய பேசுவீங்க, பொய்யதான் நீங்க இரவிரவா ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டொபிக்கே இல்லாம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நிகழ்ச்சியில் ஒரு 10 நிகழ்ச்சியில் அப்படியே ரிவைன்ல போட்டு பல சிலத்தையும் பாத்துனாங்க. ரொம்ப கஷ்டம் தான், என்ன சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ன. ஆக வந்து உங்களோட ப்ரோக்ராமே நான் விழுந்து விழுந்து இரவிரவா பார்த்து அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதாவது வட்ட மிரக்கல் மெடிக்கல் மிரக்கல் இது. சரி காணுமா, அதுக்கு மேல இன்னொரு க்வெஸ்சன், ஒரு அழகான ஒரு கோஹோஸ்ட், ரொம்ப பிரிட்டியான ஒரு கேர்ளை கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா எப்பவுமே நீங்க கேட்பீங்க எனக்கு ஒரு பார்ட்னர் தர மாட்டேங்கிறாங்க, பார்ட்னர் தர மாட்டேங்கிறாங்க, ஸ்டேஜ் ஷோக்கு பார்ட்னர் தர மாட்டேங்கிறான்னு விழுந்து விழுந்து அழுவீங்களே, இப்ப என்னாச்சு, என்ன எப்படி போகுது, நீங்க மனசுல என்ன மாதிரி ஆனந்தங்கள்? சரி நான் அதெல்லாம் நினைக்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்?